ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உச்சக ராசிக்கு காதல் திருமணம் உறுதி. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி காதல்னு சொன்னாலே அஞ்சு தான். அப்போ ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான், மீன ராசிக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு செல்வதன் மூலம் இப்போ காதலிச்சிட்ருக்கவங்க அல்லது காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக வந்து உண்டு. பொதுவாகவே இந்த உற்சக ராசிக்காரங்க என்னதான் வீரியம் தைரியம் மிக்கவர்களாக இருந்தாலும் காதல்ன்ற விஷயத்தில் கூச்ச சுபாவம் கொண்டவங்க தான். அதை வெளிப்படுத்துறத தயக்கம் இருக்கும், அல்லது இவங்க வெளிப்படுத்துறத விட எதிரில் இருக்கிறவங்க இவங்கக்கிட்ட காதலை வந்து சொல்லணுன்ற எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இயல்பாக காதலில் கொஞ்சம் தயக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். எனினும் கூட இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் நகர்ந்து இருக்கிறதுனால காதல் திருமணம் நிச்சயம் கைகூடும். நல்லது ஒரு திருமண வாழ்க்கை அமையும், மன மகிழ்ச்சி ஏற்படும், தொடர்புகளால் ஏராளமான நன்மைகளை நிச்சயமாக உற்சகம் பெறுவாங்க. ஏன்னா இப்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து இரண்டாம் இடமான குடும்பத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறாரு, ஐந்தாம் இடமான மீனத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் வந்து ஏழாம் இடத்திற்கு செல்லும்போது நிச்சயமாக நல்லது ஒரு குடும்பம் அமையும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், இனி ஓரளவுக்கு நல்ல இணக்கமான சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதனால் கண்டிப்பாக காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வயப்படுறது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் வீட்லேயே ஒத்துக்கலைனா கூட திருமணம் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றதான் வந்து உண்மை. அதனால் நிச்சயமாக வந்து உற்சக ராசிக்கு காதல் திருமணம் கைகூடும். பொதுவாகவே காதலில் வெற்றி பெறக்கூடிய சரியான சூழ்நிலை இது. இயல்பாக சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சார் என்னுடைய காதல் நான் காதலிச்சுட்டு உன் சைடாக இருக்குது, அவங்க ஒத்துக்கலை, அவங்கள பிடிக்கலைன்றாங்க அப்படின்ற மாதிரி சிலர் ஒரு கேள்வியாக இருக்கிறவங்களுக்கு கூட இனி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும், மாறும், மாற்றம் இங்கே இருக்கும். அந்த மாற்றம் வேறு மாதிரி கூட இருக்கலாம், அவங்கள விட்டு வேற ஒரு பொண்ணை காதலிச்சு அதை கூட திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. புரியுதுங்களா, அப்போ இந்த இடத்துல காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால விருச்சக ராசி கவலை என்பது மனதில் கொள்ள தேவையில்லை. காதல் வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் காதல் வரும், காதல் திருமணமும் கைகூடும், யோகம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஏன்னா ஐந்தாம் இடத்தை காதலுக்கு பொறுப்பேற்றுக்கிறவர் ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தில் போய் அமரும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே காதல் திருமணம் வேலை நடக்கும். அப்படி இல்லைனா திருமணம் நடக்கும், அதுக்கப்புறம் கூட அவங்க லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் திருமணம் நடந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதனால் இது ரொம்ப நல்லாவே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிறப்பாக இருக்கக்கூடிய சரியான நேரமும் இதுவே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.